ஓகே கேஸ் பேக் வீஸ் அந்த வீடியோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:03 ஆகுது. அண்ட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சாங்கு வந்துருச்சு. நானும் ஹோம் தியேட்டர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன். ஹோம் தியேட்டரில் நேற்று ஆக்சுவலாக அந்த ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஒரு ப்ரோமோ மாதிரி, அதோட எஃபெக்ட் ஒரு வாட்டி கேட்கலாமா? இதுக்கே எப்படி இருக்குன்னா நம்ம ஃபுல் சாங் கேட்கலாம். அண்ட் கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டி சீரீஸ் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டத்தில், என்னவும் நானே கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கு அப்படி தான் இருக்கும். சரி ஓகே ரைட்டு, நான் ரொம்ப தொணத்துறன்னு பேச விரும்பலை. சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஐயோ எங்கே காணமே, விசில் போடு. ஓகே விசில் போடுன்னு போட்டால் சிஎஸ்கே மேட்சாக வருது. ஓகே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே 92,000 பேர் இப்போ அது ப்ரீமியர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீமியர் போயிட்டு இருக்கு. என்னால் ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணேன்னு வச்சிங்க, அது எங்கேருந்து பிளே ஆகுதோ அங்கே வரலாம் தான் பார்க்க முடியும். என்னால் ஐ திங்க் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே போடு ஸ்டார்டிங் ஃப்ளூட்டு. வாய்ஸ் கேட்டு எத்தனை நாள் ஆகுதுப்பா? அரசியல் அரசியல் வெச்சு செஞ்சிருக்காரு. தொடங்கிட்டியா தலைவா? மியூசிக் பயங்கரம் கைஸ். கொஞ்சம் நடுவில் ஒரு வருத்தமாக இருக்குது, அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஒரு ஹைப்போட பேங்கராக போச்சு. பட் தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இந்த சாங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக அது பார்த்து ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல, அதை நான் ஒரு வீடியோ எண்டில் பேசுகிறேன். என்ன தான் நம்ம தளபதி ஃபேனாக இருந்தாலும் ஐ நீட் டு பி ஹானஸ்ட் ரைட். ஸோ அதை நம்ம பேசுவோம். ஃபுல்லாக பிரசாந்த், பிரபுதேவா எல்லோரையும் காட்டுறாங்க. நல்ல ஒரு வைபுங்க. எல்லா லிரிக்ஸ்லாம் சரக பாட்டிலே வருது. இதுக்கு யாரும் கேஸ் போட்டுறாதீங்க. ஓடு இதுதாங்க எதிர்பார்ப்பு டான்ஸு. பிரபுதேவா கொரியோகிராஃபி. ட்ரெண்ட் ஆகும் இந்த மியூசிக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் கேட்டாச்சு கைஸ், ஓகேங்களா? லெட் மீ பி ஹானஸ்ட், நம்ம தான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி சாங் கேட்குறதுல. ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து பயங்கரம் அந்த பார்ட்டி பற்றி பேசுறது, சாம்பியனுக்கு கேம்பெயின்னு சொன்னது இன்டெரக்டாக சொன்னாப்பில், பட் மனுஷா ஆல்ரெடி பார்ட்டியில் ஓப்பன் பண்ணிட்டார் அஃபிஷியலாக. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு லைனு, உனக்கே நீயே அடிக்கடி கால் பண்ணு, உன் லைஃப் நீயே அப்பப்போ டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்லுவார். செகண்ட் ஆஃப் இட்ஸ் டோட்டலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த கருத்தாக இருக்குது, சரக்கு பாட்டியில் லிரிக்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி சூப்பராக கருத்தாக, ஒரு நல்ல ஒரு ஜாலி. பிரபுதேவா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு, பிரசாந்த் டான்ஸ் ஆடுறாரு, ஸோ இவர் தளபதி டான்ஸ் ஆடுறாரு. மனுஷன் பார்த்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்கள். ஸோ விசில் போடு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ என்னென்னா 2-3 விஷயங்கள் இதில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்று, ஒருவேளை அவரோட கட்சி சின்னத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர். ஒருவேறு விசில் தான் அவரோட கட்சி சின்னமாக, மைக் தான் அவரோட கட்சி சின்னமானா, மைக் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இதில் கொஞ்சம் ஆட் ஆஃப் ஃபீல் ஆனது, மேபி இது நான் தெரில, நாம் அவ்வளோ பெரிய மியூசிக்லாம் புலிலாம் கிடையாது. தளபதி அவர்களோட வாய்ஸ் செகண்ட் ஆஃபில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஃபஸ்ட் ஆஃபில் ஓப்பனிங்கில் ஓகே, பட் அந்த விசில் போடு அந்த ஹூக்லைன் இருக்குல்ல, கோட்டுக்கு விசில் போடு, அது கொஞ்சம் எனக்கு அமைச்சராக ஃபீல் ஆச்சு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த இடத்துல லைட்டாக ஏதோ சொதப்பி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்ன மேட்டர்னா, ட்ராக் ஒரு பக்கம் போகுது சாங்கு, தளபதி பாடின லிரிக்ஸ் ஒரு பக்கமாக போகுது. ஐ மீன் ஏதோ ஒரு சிங்க் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு மில்லி செகண்டோ இல்லை ஒரு செகண்டோ சிங்க் இஷ்யூஸ் இருக்குது. மேபி நான் ஹோம் தியேட்டரில் கேட்டதால் அப்படி இருக்கான்னு தெரியல, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கூட கேளுங்க. பட் ஓவராலாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹிப்ஹாப்பு ஃபோக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான சாங் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக இதில் அவரோட பார்ட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன்ன்றது இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க. கோட் அப்படின்னு ஒரு இந்த ஒரு பாட்டில் விசில் போட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்டையர்லி பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வரப்போகிறேன், வாக்கு போடுங்க, நம்ம கட்சி ஜெயிக்கும், நம்மலாம் ஒன்றா சேர போகிறோம், நம்ம பாய்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டையர்லி கட்சி பற்றி மட்டும்தான் இதில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸ்டார்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்டரில் வந்து
ஹூக் லைன் மேபி எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிங்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்குது. அந்த விசில் போடு, கோட்டுக்கு விசில் போடு அப்படின்றது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி கேட்க கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யுவன் அவர்களோட ஒரு டச் அந்த ஃப்ளூட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா மனுஷை எங்கேயோ பீக்கு கொண்டு போயிட்டார், அதை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் கோன் பி ட்ரெண்டிங். எனக்கு தெரிஞ்சு நாலுலேருந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ரீல்ஸில் ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்து, அந்த ஃப்ளூட் மியூசிக் அவ்வளோ ஒரு ட்ரிப்பியாக அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா யுவன் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி யுவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா சும்மாலாம் கிடையாதுங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா என்ன தான் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு கம்பேக் கொடுப்பா போல. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா யுவன் அவர்களோட கம்பேக்கானு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளூட் மியூசிக்கு ஐ ஆம் டவுன். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்டு மிக்ஸும் பார்த்தீங்கன்னா சாங்கோட மிக்ஸ் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது இந்த விஷயம் தான், இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு 40% சாங் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு 60% பவர் பேக்கடாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கருத்துலாம் சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டு தெர் இஸ் சம்திங் ஏதோ மிஸ் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இது ஃபீல் ஆயிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் எல்லாட்டி, ஏன்னா நம்ம ஃபேக் பண்ணக்கூடாது இல்லை. இந்த சாங்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ ஹைப் அப்படி எனக்கு சிரிச்சினே தான் இருந்தேன் நான் சாங் கேட்கும்போது. அவ்வளோ நல்லா இருந்தது தளபதி வாய்ஸ். அப்படி கேட்ட உடனே ஹோம் தியேட்டரில் சுற்றி ஸ்பீக்கர் இருக்குது, எல்லா சைட்லேயும் இந்த தளபதி வாய்ஸ் காதில் கேட்கும்போது எப்படி இருக்கும். ஸோ பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ, அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாமோ அப்படி பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்டு ஃபினிஷிங்கில் டான்ஸு ஆப்வியஸ்லி அதை ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். டான்ஸும் மனுஷன் போட்டாப்புல. ஸோ திஸ் இஸ் மை ஹானஸ்ட் 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 ரிவ்யூ ஃபார் த சாங் விசில் போடு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த சாங்ஸ் எப்படி வரப்போதுன்னு தெரியல. ஒரு சூப்பரான ஒரு வைப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி விசில் போடு சாங்கு வந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மேட்சும் இருக்குது. ஸோ எத்தனை பேர் மேட்ச் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சாங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அலாட். இதோட வீடியோ முடிச்சிக்கிறேங்க. ஸோ நான் மறுபடியும் ஒரு ஹெட்ஃபோன்ஸில் கேட்டு பார்க்குறேன். மேபி அந்த அவுட் ஆஃப் சிங்க் ஆகிற மாதிரி எனக்கு மட்டும்தான் ஃபீல் இருக்கான்னு தெரில. ஏன்னா என்னோடய ஆல்பம் சாங்ஸே நான் பண்ணும்போது ரொம்ப மைல்யூட்டாக நான் கவனிப்பேன் என்னோடய வாய்ஸ்க்கு மியூசிக்கு ஏதாவது அவுட் ஆஃப் சிங்கில் போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு எப்படின்னா அந்த ஓசிடி பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப மைல்யூட்டாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்பான காதுகள் நான் வச்சுருக்கேன். எனக்கு அது அப்படி தான் பர்சனலாக ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய வீடியோ சந்திக்கிறேங்க. இஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. விசில் போடு. கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.